இதில் நினைந்து மகிழ்வாம் வாருங்கள். மனித வாழ்வின் லட்சியமடைய ராஜயோகம் எனும் பொக்கிஷம், மனித மனதில் மண்டி கிடக்கும் இருளை அகற்றும் மந்திரம். சில மாந்தர்தம் அனுபவ சுரங்கம், உங்கள் உள்ளம் தேடி அந்த வெள்ளம் பாயும் அற்புத தருணம், அற்புத தருணம், அற்புத தருணம். ஓம் சாந்தி. என்னுடைய பேர் சிவராமன். எல்லாம் என்ன சீனுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நான் இங்கே சென்னை நுங்கம்பாக்கம் சென்டர்லேருந்து வரேன். நான் பாபா குழந்தையாகி 10 வருஷம் ஆகுது. அது எனக்கு எப்படி ஞானம் கிடச்சிதுன்னா, முதல்ல வந்து எங்கள் அம்மா வந்து இந்த கிளாஸ்க்கு போயிட்டுருந்தாங்க. ஸோ ஒரு மாதமாக போகும்போது என்னை அடிக்கடி கூப்பிடுவாங்க, இங்கே வா போகலாம்னு சொல்லிட்டு. நான் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து நான் வந்து அவங்களோட போகும்போது வந்து பார்த்திங்கன்னா, அன்றைக்கி வந்து பிரசாதம், அதாவது போக்டே இருந்தது. ஸோ அந்த போக்டே கரெக்டாக போனேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த போக் கொடுக்கும்போது வந்து திருஷ்டி கொடுத்து கொடுத்தாங்க. அந்த போக் சாப்பிட்டோடனே வந்து எனக்கு ரொம்ப வந்து புதுசாக இருந்தது. நம்ம மற்ற இடத்துலலாம் நம்ம பிரசாதெல்லாம் சாப்பிட்ருக்கோம் நிறைய கோயிலெல்லாம், பட் இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அந்த போக் சாப்பிடும்போதே வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்தது, புதுசாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த போகு. நான் வந்து சரி நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடம்லாம் பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த வாரம் வந்து சரி வா இன்றைக்கி வா போகுடேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் போகும்போது போகுடே, நான் என்ன நினச்சேன்னா அதே போக் கிடைக்குமா நினச்சேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே போக் இருந்தது. ஆனால் சாப்பிடும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, நமக்கு அதே போக் கிடச்சிருக்கு, ஏதோ கணக்கு இருக்குது, இங்கே எல்லோரும் பாசிட்டிவாக இருக்காங்கன்னு தோணுச்சு. ஸோ அதுலேருந்து என்னென்னா, அங்கே இருக்க சிஸ்டர் நீ அடிக்கடி வரணும் அப்படின்னு சொல்லுவாள். நான் கோர்ஸ் எடுத்துக்கொண்டவனே நான் இல்லை அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அதனால் அப்பப்போ கனெக்ஷனுக்கு வந்து அடிக்கடி வந்துட்டு போகணுன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி வந்து அவங்க கூப்பிடும்போது வந்து போயிட்டு வருவேன். ஏதாவது சின்ன சின்ன சர்வீஸ் இருந்தால் இல்லை அம்மா கூட வரணும் கூட்டின்னு போய் விடணுன்னா போயிட்டு வருவேன். அப்போ வந்து என்ன 7 டேஸ் கோர்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் எடுத்துக்கல. அந்தமாதிரி போயிட்டுருக்கும்போது வந்து என்னாச்சுன்னா, சிவஜெயந்தி ப்ரோக்ராம் வந்தது சென்டர் சார்பாக. அப்போ வந்து ஒரு சென்டர் பக்கத்துலேயே வந்து ஒரு மண்டபத்தில் வந்து ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஆர்கனைஸ் பண்ணும்போது சின்ன சின்ன ஹெல்ப்லாம் நம்ம பண்ணிகிட்ருந்தோம். அப்போ வந்து லாஸ்ட் டே வந்து நிறைய கூட்டம் வந்துருச்சு. எனக்கும் வந்து முழுசாக வந்து இந்த நாலேஜ் பற்றி எதுவுமே தெரியாது, ஞானம் பற்றி. அப்போ ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு 2-3 பேட்சாக வந்து படவிளக்கம் போட்டாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு படவிளக்கத்தில் இது ஆத்மா பரமாத்மா சொல்லணும், பரமாத்மா மேலே இருக்காருன்னு சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு யார் பரமாத்மா எப்படி இருப்பார் எங்கே இருப்பார்னா முழுசாக தெரியாது. பட் அவங்க சொல்லிட்டாங்க அவ்வளோ கூட்டம் இருக்கிற வழி இல்லைன்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு, நம்ம ஆத்மா இங்கே இருக்கும் பரமாத்மா அங்கே இருக்காரு, நம்ம இங்கே இருக்கும் அவர் அங்கே இருக்கான்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நான். எனக்கு அவ்வளோதான் தெரியும். அந்த பேட்ச்லேருந்து முடிச்சுட்டு அந்த ஃபைனலே முடிச்சு அந்த பேட்ச்லேருந்து தான் நான் ஞானமே கேட்டேன். அவங்களோட உட்காந்து அந்த 7 டேஸ் கோர்ஸை விரிவான 12 டேஸ் வந்து எடுத்தாங்க, ரொம்ப டீட்டெயிலாக எடுத்தாங்க. அப்போ தான் நான் வந்து இந்த நாலேஜே வந்து ஃபுல்லாகவே கேட்டேன். அது நான் ஃபஸ்ட்டு சென்டருக்கு வந்து சில மாதம் கழித்து தான் வந்து இந்த நாலேஜே கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலேஜ் கேட்கும்போது, இந்த கோர்ஸ் கேட்கும்போது வந்து தினம் வந்து எனக்கு வந்து ஈவினிங் வந்து அந்த கோர்ஸ் கேட்பேன், அட்டன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்து பப்ளிக் எக்ஸாம் இருக்கும், +2 பப்ளிக் எக்ஸாம் போய் எழுதணும். ஸோ பப்ளிக் எக்ஸாம் இருந்தாலும் நான் வந்து இதை மிஸ் பண்ண மாட்டேன், கரெக்டாக வந்து இந்த கோர்ஸ் கேட்டுருவேன். ஏன்னா இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து புதுசாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை வந்து நம்ம டக்குன்னு வேற எங்கேயும் கேட்டுற முடியாது. ரொம்ப புது சப்ஜெக்டாக இருந்தது, ரொம்ப ரொம்ப ஆழமாக இருந்தது, ரொம்ப வந்து புதுசாக இருந்தது. அதனால் வந்து நான் கண்டினியூஸாக நான் வந்துடுவேன், மிஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு முன்னாடியே வந்து 1/2 hour வந்து உட்காந்து மெடிடேஷன் பண்ணிவிட்டு கோர்ஸ் கம்ப்ளீட்டாக கேட்டு எல்லோரும் போகும்போது தான் போவேன். அந்த இடமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் ஈவினிங் வந்து கோர்ஸ் கேட்பேன், அடுத்த நாள் போயிட்டு எக்ஸாம்லாம் எழுதுவேன். நான் இப்படியே போயிட்டுருந்தது. ஸோ எக்ஸாம்லாம் வந்து அந்த கோர்ஸ்லாம் போயிட்டுருக்கும்போது வந்து நடுவில் வந்து ஒரு ஞானம் சொன்னாங்க. அது வந்து ட்ராமா கல்யாணக்காரி, ட்ராமாலெல்லாம் ஃபிக்ஸடு, நத்திங் நியூ, ட்ராமா இருக்கிறதால நம்ம பயப்பட தேவையில்ல, எதாக இருந்தாலும் நல்லதுக்கு தான்ன்னாங்க. ஸோ ட்ராமாவில் எது இருந்தாலும் நல்லதுக்கு தான், சரி நம்ம போய் எக்ஸாம் எழுத போகிறோம், அதான் பார்த்துக்கலாம் ட்ராமா நல்லதுன்னுட்டு எனக்கு வந்து அந்த எக்ஸாம் ஃபியர்னஸே போயிடுச்சு. நான் அடுத்த நாள் போய் கேஷுவலாக எழுதுவேன். எழுதி முடிச்சுட்டு வந்தோடனே ட்ராமா முடிஞ்சிச்சு, அடுத்த கல்பத்தில் வரப்போது நத்திங் நியூ. இந்த ஞானத்தை அப்ளை பண்ணிட்டு அந்த எக்ஸாம்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும்போது கூட எனக்கு பயம் இல்லை. ஏன்னா ட்ராமாவில் போன வாட்டி என்ன இருந்திருக்கும், அதான் மறுபடியும் இந்த வாட்டி இருக்க போகுது, அது இது புதுசாக மாற்றலாம் முடியாது, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நான் கேஷுவலாக தான் இருந்தேன். நான் வீட்டிலலாம் கொஞ்சம் பயந்துருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்தது. ரிசல்ட்டை வந்து எங்கள் ஸ்கூல்லே வந்து எனக்கு எங்கள் குரூப் எடுத்தவங்களே நான் குரூப் டாப்பராக வந்திருந்தேன். அதுதான் எனக்கு வந்து மிராக்கலாக இருந்தது, என்னால் வந்து நம்பவே முடியல. அது நம்ம நாலேஜ் கேட்டப்போ நான் ட்ராமான்ற ஒரு விஷயத்தை பார்த்தேன். ஆனால் ட்ராமாவை தாண்டி பாபா அப்படின்ற பரமாத்மா அப்படின்ற ஒருத்தர் இருக்கார், அவரை பற்றி நம்ம நாலேஜாக கேட்டிருக்கோம், பட் அந்த அனுபவம் வந்து அப்போ தான் எனக்கு முதல் முதலே ஏற்பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் கூட என்ன நான் எப்படி அந்த குரூப் டாப்பர் அவார்டு வாங்கினேன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரில.
நம்ம முரளியில் கூட கேட்டிருக்கு பாபா கமால் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையில் அந்த கமாலை நான் உணர்ந்தேன். ஃபஸ்ட்டு டைம் நான் அந்த உணர்ந்தப்போ ரொம்ப வந்து எனக்கு மிராக்கிளாக இருந்தது. நிறைய வந்து அந்த டைமில் வந்து சோக்லர்லாம் வரும், அவார்டு வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் நம்பவே முடியல. நீ டெய்லி கிளாஸ்க்கு போன்ட்டாங்க, ஒரு புதுவிதமாக தான் வந்தது. எல்லாருக்குமே வந்து ஞானம் யோகம் தாரணா சேவா தான் வரும். எனக்கு சேவாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்து ஞானத்துக்கு போய் அதுக்கப்புறம் யோக எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் தாரணா அப்படின்னு வந்தது. ரொம்ப வித்தியாசமான பயணமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த பாவானா என்ன, அவர் வந்து எப்படி இருக்கார், அவரை பற்றி நான் வந்து ரொம்ப டீப்பாக வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன், அனுபவம்லாம் பண்ண ஆரம்பித்தேன். யோகத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஸோ நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் தேடிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் இருக்கிற வந்து கீதா படசலை வந்து பாண்டாபவனை கன்வெர்ட் ஆச்சு. ஸோ பாண்டாபவன் வந்தோடனே எல்லா பிரதர்ஸ் இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பிரதர்ஸ்லாம் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பகல் டைம்லையும் நான் போவேன், அப்புறம் ஈவினிங்லாம் அங்கே இருக்கும்போது வந்து நிறைய வந்து எனக்குள்ளே இருக்க கேள்விகள் எனக்கு என்ன புரியாத வந்ததெல்லாம் வந்து நான் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களோட சேர்ந்து நான் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் எங்களுக்குள்ளே வந்து வார்த்தாலாபம்லாம் நம்ம ரொம்ப பண்ணிப்போம். அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா யோகா பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தாரணை பண்ணுற விஷயம், எதுக்கு நம்ம இதை தாரணை பண்ணுறோம், நிறைய விஷயம் வந்து எனக்குள்ளே இருந்ததெல்லாம் வந்து ஈஸியாக வந்து எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிது. அதனால் நான் ஈஸியாக நான் வந்து அதை நான் தாண்டி வர ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய டெய்லி ரொட்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் காலேஜ் போயிட்டு மதியானலாம் வந்து பாண்டபவனில் வந்து சாப்பிட்டு அங்கே சர்வீஸ்லாம் பண்ணிட்டு க்ளீன் பண்ணுறதுலாம் பண்ணிட்டு கிளாஸ் ஆல் ரெடி பண்ணிட்டு கிளாஸ் கேட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டு போவேன். இதேமாதிரி வந்து ஒரு நாள் கூட தவறாமல் வந்து நான் அந்த ஞானம் கேட்குறது, அங்கே யோகா பண்ணுறது, அந்த சேவை பண்ணுறது, அப்புறம் தாரண விஷயம் பண்ணுறது, கற்றுக்கிறது, ஃபாலோ பண்ணுறது நான் தினச்சரியத்தில் நான் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தேன். ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து எனக்குள்ளே வந்து நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்தது. என்னோடய காலேஜ் லைஃப்பில் கூட பார்த்தீங்கன்னா வந்து என் கிளாஸில் இருக்க பசங்கள்லாம் வந்து சில பேர் வந்து ஸ்மோக்கிங்கெலாம் ரொம்ப அடிக்ஷனாக இருப்பாங்க, வேறு வேறு அடிக்ஷன்லாம் இருக்கும். அப்போ வந்து என்னையும் வந்து கேட்பாங்க, நீயே வந்து இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை டெம்ப் பண்ணுவாங்க. பட் வந்து நான் வந்து செல்ஃப் கண்ட்ரோலாக இருப்பேன். அதுவும் இல்லாமல் என்னை பார்த்து வந்து ரொம்ப வந்து வித்தியாசமாக உணர்வாங்க. அப்போ வந்து நான் வந்து பாபா கிட்டே சொல்லுவேன் வந்து எனக்கு இந்த லைஃப் ஸ்டைலாம் பிடிக்கல, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் போக போக அவங்க வந்து என்கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பர்சன்ஸ்லாம் வந்து என்னை பார்த்தாலே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்காங்க, ஸ்மோக் பண்ணிட்டு என்கிட்டே வரமாட்டாங்க. ரொம்ப வந்து வித்தியாசமாக இருந்தது. இந்த காலேஜ் லைஃப்பில் வந்து இந்த பேட் ஹேபிட்ஸ்லேருந்து க்ராஸ் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்ட்டு எனக்கு வந்து ரொம்ப வந்து தோணுச்சு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அட் அ டைம் இந்த சேவையெல்லாம் போயிட்டுருக்கும்போது அப்போ வந்து டி அடிக்ஷன் டே சேவை வந்தது. May 31st நம்ம சென்ட்ரல் சார்பாக வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு ட்ராமா மாதிரி போட்டிருந்தோம். ட்ராமா ப்ளஸ் கேம்ப், ராஜயோகா எக்ஸிபிஷன் கேம்ப் போட்டிருந்தோம். அப்போ அந்த ட்ராமாவில் வந்து எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்க, அது ட்ரிங்க்ஸ் பாட்டில் மாதிரி. அதை போட்டு நம்ம வந்து அவேர்னஸாக க்ரியேட் பண்ண அந்த ட்ராமாவில். ஸோ அதை நம்ம அதை போட்டு நான் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் அதை வந்து இன்டெரக்டாக சொல்கிற மாதிரியும் பல பேருக்கு வந்து நான் இந்த மெசேஜ் கொடுக்குற மாதிரியும் ஒரு சோஷியல் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ரொம்ப வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. நான் ரெகுலராக வந்து கிளாஸ் போயிட்டுருக்கும்போது தான் அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நம்மளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மதுபனில் இருக்குது, அங்கே தான் பாபா வந்து அவ்வக்தம் எல்லாம் நடக்கும். நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நமக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும், எல்லோரும் நம்ம வந்து வருஷம் வருஷம் போவோம், சில நியமங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ நான் வந்து இதை வந்து தீவிரமாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்ச நாளில் இந்த வந்து சொன்ன உடனே எனக்கு வந்து கண்டிப்பாக அந்த வாட்டி போய் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. என்னுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப வந்து நான் ஸ்டபனாக இருந்தது அந்த காலம் தான். ரொம்ப வந்து நான் வந்து ஸ்ட்ரிக்டாக அந்த நியமங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த வருஷமே வந்து நான் வந்து வித்தின் இயர் வந்து மதுபன் போகிறேன். இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருஷம் கூட தவறாமல் நான் மதுபன் போயிட்டுருந்தேன், எக்ஸப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிட் சீசனில். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து நல்ல ஒரு விஷயம். வருஷம் வருஷம் வந்து நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிடுவோம், நம்ம தாத்தா வீட்டுக்கு போயிடுவோன்ற மாதிரி பாபா சொல்லியிருக்காரு இல்லையா, அப்பா தாத்தான்ற ஒரு அனுபவம். அதேமாதிரி வந்து வருஷம் வருஷம் வந்து நான் மதுபன் போகிறது நான் தவறாமல் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து முதல் முறையாக வந்து மதுபன் போகும்போது பார்த்திங்கன்னா வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து வீசிங் ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்ருக்கும். அதனால் வந்து ரொம்ப கோல்டெலாம் எனக்கு ஒத்துக்காது, வீசிங் வந்துடும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் வந்து வீசிங்க்கான டேப்லெட்ஸ் இன்னர்லாம் எடுத்துன்னு போனேன். அங்கே மதுபன் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பாண்டபவனில் வந்து போயிட்டு வரலான்னு சொல்கிறப்ப பாண்டபவனில் எனக்கு ஸ்டே பண்ணுற ஃபஸ்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்போ வந்து நான் ஸ்டே பண்ணும்போது நியர்லி 0-1 degreeலாம் வந்திருந்தது அந்த டிசம்பர் சீசனில். பட் இருந்தாலும் வந்து பாபா எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் சொல்லிட்டு நான் அங்கே இருந்தேன். எனக்கு வந்து இங்கே இருக்கும்போதே எனக்கு வீசிங் ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்கும், பட் நான் அங்கே இருந்தப்போ எனக்கு வந்து எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் வீட்டில் சொன்னால் நம்பவே இல்லை, எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ பாபா வீட்டுக்கு போனால் பாபா நம்மளை பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அங்கே டைமண்ட் ஹால் பின்னாடி இருக்கிற பாபா ரூமில் யோகா பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம். நான் வந்து சூட்சம லோகத்தில் இருக்கிற மாதிரி எல்லாமே வந்து என் ட்ரான்ஸில் நடந்துகிட்ருக்க மாதிரி ஒரு அனுபவம்லாம் எனக்கு கிடச்சிருந்தது. அதெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் என்னால் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி புது விதமான அனுபவம்லாம் பாபா வந்து முதல் வாட்டி போகும்போது எனக்கு நிறைய ஏற்படுத்தினார். டெய்லி நான் காலேஜ் போயிட்டுருந்தாலும் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சாலிகிராம பாண்டபன் கீதா படசலுக்கு ரெகுலராக போயிடுவேன். அது மட்டும் இல்லாமல் வாரத்துக்கு ஒரு நாள் மெயின் நுங்கம்பாக்கம் சென்டருக்கு போயிடுவோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏதாவது சேவை அப்படின்ட்டு இருந்ததுன்னா வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படின்ட்டு அதுவும் போய் செய்வோம். அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரீ டைம் ஏதாவது லீவ் இருந்ததுனா கூட என்னோடய டைம் வந்து பார்த்திங்கன்னா சேவையில் வந்து உபயோகமாச்சு.
நான் காலேஜ் போயிட்டுருக்கும்போதே பலவிதமான சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நிறைய வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ் முடிக்கும் போது எனக்கு வந்து ஜாப் வந்து மைசூரில் வந்து கிடச்சிருந்தது. அப்போ வந்து திடீர்னு வந்து மைசூர் போகணும், நம்ம வந்து வேறு ஸ்டேட் போகணும், ட்ராவல் பண்ணோம், புது பாஷை, புது இடம், அங்கே வந்து எப்படி நமக்கு செட் ஆகும், நம்மளோட சென்டர், நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகுதுன்னு கொஞ்சம் வந்து எனக்கு வந்து யோசனை இருந்தது. பட் இருந்தாலும் பாபா நமக்கு ஹெல்ப் பண்ணுவார், புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், புது சென்டர் அதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கேருந்து அங்கே நான் வந்து ட்ராவல் பண்ணேன். மைசூரில் நான் அங்கே இருக்கிற இடத்துல கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் இருந்தது. அங்கே வந்து போயிட்டு நான் வந்து என்னோடய பற்றி இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டேன். சிஸ்டர் எல்லாம் கேட்டுட்டு இந்த மாதிரி ரெகுலராக கிளாஸ் வந்துடணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ரெகுலராக கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது எனக்கு கிளாஸில் வந்து இந்த கன்னடா வார்த்தைகள்லாம் புரியாமல் இருந்தது, புதுசாக ஒரு பாஷை புது இடம்ன்றதால. அப்போ வந்து என்ன பண்ணுன்னா வந்து நான் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா முரளி எழுதிப்பேன், பின்னாடி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்ன வார்த்தை புரியலையோ கனடாவில் இருக்கிறதெல்லாம் எழுதி எழுதி வச்சுப்பேன். அப்போ வந்து கிளாஸ் முடிஞ்ச பிறகு அவங்க கிட்ட போய் சிஸ்டர் கிட்டே, சிஸ்டர் இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னென்னு கேட்டு அந்த வார்த்தையை தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் எழுதி வச்சு தினம் இந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அந்த வார்த்தைகளை என்னன்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்தில் வந்து நான் வந்து கனடா கற்றுக்கிட்டேன். அது வரைக்கும் இங்கிலீஷில் தான் சிஸ்டர் கிட்ட பேசணும், ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் வந்து அந்த லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சு நான் பேச ஆரம்பிச்சதால அங்கே வந்து நிறைய சர்வீஸ் பண்ண முடிஞ்சது என்னால். அங்கே நான் வந்து சென்டர் போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு வந்து ஒரு இடத்துல இருக்கும், சென்டர் வந்து அதுக்கடுத்து தாண்டி சென்டர், அதுக்கடுத்து தான் வந்து ஆஃபீஸ் இருக்கும். ஸோ என்னென்னா வந்து நான் வந்து தினம் வந்து ஒரு நேர்கோட்டிலே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடை விட்டால் வந்து சென்டர், சென்டர் வந்துட்டு ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தினம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டில் ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்டில் முடிப்பேன், அந்த எண்டில் ஸ்டார்ட் பண்ணி இந்த எண்டில் முடிப்பேன். இதுக்கு நடுவில் எந்த சைடும் போக மாட்டேன். ஸோ அதனால் வந்து பாபா, சேவா, ஞானம், யோகா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ஒர்க்கே சேர்த்து பார்த்துட்ருந்தேன். கோவிட் டைமில் லாக்டவுன்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து ரிட்ரீட் சென்டரில் வந்து தங்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. எங்கள் வீட்டிலேருந்து ரிட்ரீட் சென்டர் ஜஸ்ட் ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ பக்கத்தில் இருக்கிறதால வந்து அங்கே பர்மிஷன் வாங்கிட்டு அங்கே போயிருந்துட்டேன் லாக்டவுன் டைமில். அப்போ வந்து என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ முழு நாளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது ஆஃபீஸ் வேலையும் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து எல்லா சேவையும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுனில் எதுவுமே எங்கேயும் வெளில போக முடியாது, வர முடியாது. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளே ஹெல்ப் பண்ணிக்கணும் ஒரு சேவையும். அங்கே கார்டனிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கிச்சன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன சேவையும் கூட நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்க வேண்டியதாக இருந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சரண்டர்ஸோட அந்த ஒரு லைஃப் லீட் பண்ணுறது ரொம்ப வந்து நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வந்து தினம் வந்து புது புதுசாக வந்து அவ்யக்த முறையெல்லாம் வாசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து குவாரண்டைன் பட்டின்னு ஒன்று வச்சாங்க. அதாவது வந்து 3 நாளைக்கு வந்து தொடர்ந்து மௌனத்தில் இருக்கணும், மொபைல் ஃபோன் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க, கம்ப்ளீட்டாக நம்மளை ஒரு ரூமில் போட்டுருவாங்க. அந்த ரூம் விட்டு நம்ம வெளில வரக்கூடாது. பப்ளிக்காக வந்து ஒரே ஒரு பாபா ரூம் இருக்கும், அந்த பாபா ரூமில் போய் கொஞ்சம் யோகா பண்ணிட்டு நம்ம வந்துடலாம். நமக்கு எல்லா விதமான கிளாஸஸ்லாம் வந்து ஆடியோ ஸ்பீக்கரில் தான் கிடைக்கும். ஃபுட்டு வந்து டைம் வச்சுருவாங்க. ஸோ 3 டேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கொரோனா வராமலே ஒரு கோவிட் லாக்டவுனில் இந்த ஒரு பட்டி பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப புதுவிதமாக இருந்தது. ரொம்ப வந்து இந்த டைமில் வந்து நம்ம எப்படி நம்ம வந்து சர்வைவ் பண்ணுறதுன்றதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் இங்கே நுங்கம்பாக்கம் சென்டரில் வந்து நிறைய சேவை வந்து பண்ண கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் வந்து நான் மைசூர் போனப்போ கூட அந்த சேவையெல்லாம் வந்து நான் அங்கே அப்ளை பண்ண முடிஞ்சது. அங்கேயும் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா புதுவிதமான சேவையெல்லாம் வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் லாக்டவுன் டைமில் வந்து ரிட்ரீட் சென்டரில் இருக்கும் போது வந்து இந்த எடிட்டிங் பண்ணுறது, அப்புறம் வந்து கேமரா ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் நிறையா வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். எங்கள் சென்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கன்னடாலே வந்து கோர்சஸ் கிளாஸஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நுங்கம்பாக்கம் சென்டர் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பப்ளிக் அவேர்னஸ் ட்ராமா, அது மட்டும் இல்லாமல் பிகேஸ்க்கான ட்ராமாவும் போட்டிருக்கோம். தர்மராஜ் ட்ராமா, சத்யநாராயணன் கதை, அந்த மாதிரி வந்து நிறைய ட்ராமாவில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணுற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஸ்பெஷலான ஒரு சேவைன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மைசூர் போனப்போ கூட அங்கே வந்து டைம் இஸ் காலிங்கு அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிட்ரீட் சென்டர்லேயே பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து மதுபனுக்கும் வந்து போயிட்டு எனக்கு சேவை பண்ணுறக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்கு. அங்கே வந்து டைமண்ட் ஹால் சேவை மற்றும் கிச்சன் சேவைலாம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெஷலான வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு. சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஞானத்துக்கு வரதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப வந்து வீட்டில் ஏதாவது பிரச்சனை, காலேஜுக்கு போகணும், படிக்கிறது, அந்த மாதிரிலாம் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் போது வந்து தனியாக வந்து மொட்டை மாடியில் போய் உட்காந்துப்பேன். அதில் நான் வந்து பீச்சில் போய் தனிமையில் உட்காந்துப்பேன். அப்போ வந்து ரொம்ப வந்து ப்ரெஷராக ஃபீல் பண்ணுவேன். இப்போ நாலேஜ் வந்த பிறகு பாபா சொல்லுவார், பரந்தாமம் போங்க, சூட்சம் வாதனம் போங்க, சாரதாம் யாத்திரை பண்ணுங்கன்னு வாங்க. ஸோ அதனால் நமக்கு எப்போ ஏதாவது ப்ரெஷராக இருக்கோ அப்போ நான் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவேன் சூட்சமாகவே. இந்த இதில் வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா வந்து பாபா சொல்லுவார், சர்வ சம்பந்தம் வந்து என்கிட்ட வைங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய வந்து சம்பந்தம் வந்து பாபா கிட்ட வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். வந்து புது விதமாக பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து பாபாவை வந்து மேனேஜராக வச்சுப்பேன், என்னோடய கொலீகாக வச்சுப்பேன். வீட்டில் தான் பிரச்சனை வந்தனே எங்கள் அண்ணாவை வச்சுப்பேன். அப்போ வந்து வந்து அண்ணனா தம்பிக்கு ஹெல்ப் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து எனக்கு வந்து சகயம் கிடச்சிருக்கு. ஆஃபீஸ்லேயும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து நீங்கள் தானே மேனேஜர், நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவரை முன்னாடி வச்சு, அதுவும் இல்லாமல் கூடையே வந்து அவரை வச்சு
அவர் என் கூட வந்து வேலை பண்ணி கொடுக்குற மாதிரி வந்துட்டு சர்வ சம்பந்தத்தை வந்து நிறைய வந்து பண்ணியிருக்கேன். இன்னும் நான் அதில் வந்து நிறைய வந்து அந்த சம்பந்தத்தை டேஸ்ட் பண்ணணுன்ட்டு எனக்கு வந்து ரொம்ப வந்து விருப்பம். இந்த பிராமண வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் வந்து நான் வந்து வர்றதுக்கு நிறைய பேர் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலேஜ் கொண்டு வந்தது வனிதாஸ்துக்கிற வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து பக்கா பண்ணதுக்கு குமார் பிரதர் சாலிகிராமில் வந்து அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நுங்கம்பாக்கம் சித்ராஸ்தர் வந்து ரொம்ப வந்து பேக் போனாக இருந்து நிறைய விதத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து மைசூரில் இருக்கிற விஜயநகர் சென்டர் சந்தியா சிஸ்டருக்கும் ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இந்த சின்ன வயசுலேயே பாபா வந்து என்னை செலக்ட் பண்ணி இந்த மார்க்கத்துக்கு கொண்டு வந்ததால் பாபாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். பாபா என் கூடயே வந்து ட்ராவல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சேவைக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துட்ருக்காரு. அதனால் வந்து பாபாவுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. ஓம் சாந்தி.